புதுச்சேரியில் மறைந்த காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ ஜெயமூர்த்தியின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி முருங்கப்பாக்கம் நான்கு முனை சந்திப்பில் நடந்தது. மாநில காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எம்பி வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நேற்றைய தினம் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய பெரிய இழப்பான தினம் என்று சொல்ல வேண்டும், துக்கமான தினம் என்று சொல்ல வேண்டும். இந்தியாவினுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு தலைவரை, காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதாரமாக விளங்கிய ஒரு தலைவரை, இந்த உலகத்தையே விட்டு அனுப்பிய ஒருவருக்கு விடுதலை தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இது ஜனநாயகத்திற்கு தரப்படுகின்ற கடுமையான தண்டனை என்று சொல்ல வேண்டும். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வருங்காலத்தில் இருக்கக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய தினம் நீதிமன்றம் அவர்களுக்கு விடுதலை தந்தாலும் கூட இறைவன் அவர்களுக்கு விடுதலை தருவார்களா என்பதைத்தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க விரும்புகின்றோம். காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில், ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க, இங்கேயும் பண்ணுவாங்க, இங்கே பண்ணுவாங்க. தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் இந்திய நாட்டுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்ட ஒரு தலைவர். அவர் இழந்திருக்கிற நாங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பளித்தாலும் கூட அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எங்களுடைய எதிர்ப்பு சோனியா காந்தி அம்மையார், எங்களுடைய அருமை தலைவி சோனியா காந்தி அம்மையார், அருமை தலைவர் ராகுல் காந்தி, அருமை தலைவி பிரியங்கா காந்தி அவர்களை மன்னித்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் என்ற முறையில் நாங்கள் அவர்களை மன்னிக்க மாட்டோம்.